இனிமை தமிழ்மொழி எமது எமக்கு இன்பம் தரும்படி வாய்த்த நல் அமுது கனியை பிழிந்திட்ட சாறு எங்கள் கதியில் உயர்ந்திட யாம் பெற்ற பேர் தனிமை சுவையுடைய சொல்லை எங்கள் தமிழினும் வேறெங்கும் யாம் கண்டதில்லை நனியுண்டு நனியுண்டு காதல் தமிழ்நாட்டினர் யாவர்க்குமே தமிழ் மீதில் என்றான் பாவேந்தர் பாரதிதாசன். அடுத்து 15 கீழ்கணக்கு நூல்களை பார்ப்போம். இவை நெடும் பாடல்களாக அமைந்திருக்கின்றன. திருக்குறள் தொடங்கி நாலடியார், நான்மணிக்கடுகை, இன்னா 40, இனியவை 40, கார் 40, கடவுளி 40, ஆசாரக்கோவை, கைநிலை என்று இந்த 18 கீழ்கணக்கு நூல்களில் அறநூல்கள் 11, 6 அகநூல்கள் காதல் நூல்கள் 6, ஒரு புறநூல் கடவுளி 40 என்கிற ஒரு போர் பற்றிய நூலுமாக 18 நூல்கள் அமைந்திருக்கின்றன. திருக்குறளை பற்றி மட்டுமே நாம் சொல்ல வேண்டுமென்றால் அதற்கே தனியாக 1 மணி நேரம் ஆகும். திருக்குறள் தமிழரின் முகவரி, திருக்குறள் தமிழரின் அடையாளம். திருக்குறள் உலக பொதுமறை, உன்னத தமிழ்மறை, திருக்குறள் நெறியே தமிழர் நெறி. உலகத்தில் எத்தனையோ அறநூல்கள் இருந்தாலும் திருக்குறள் தனிச்சிறப்புடன் திகழ்கின்றது. அறம், பொருள், இன்பம் என்று 3 பிரிவுகளை கொண்டு 1330 அரும் குறட்பாக்களை கொண்டு திகழ்கிறது. அறத்துப்பாலில் 38 அதிகாரங்களையும், பொருட்பாலில் 70 அதிகாரங்களையும், இன்பத்துப்பாலில் அல்லது காமத்துப்பாலில் 25 அதிகாரங்களையும் கொண்டிருக்கிறது. பாயிரம் தொடங்கி இல்லறவியல், துறவரவியல் என்று அங்கே அந்த இயல்கள் அமைகின்றன. அதேபோல பொருட்பாலில் அரசனுக்கும் அமைச்சர்களுக்குமான பகுதிகளோடு நாடு குறித்தும் அரண் குறித்தும் நட்பு குறித்தும் செய்திகள் அங்கே தரப்பட்டுள்ளன. இன்பத்து பாலில் தமிழரின் அக வாழ்க்கையை அகம் என்றும் புறம் என்றும் பிரித்து அந்த அக வாழ்விலே களவென்றும் கற்பென்றும் பிரித்திருப்பதைப் போல களவி அந்த இன்பத்து பாலில் கலவியலுக்கு 7 அதிகாரங்களும், கற்பியல் என்று சொல்லப்படுகிற ஆணும் பெண்ணும் திருணும் செய்து கொண்டு வாழ்வு இல்லறம் தொடங்கி வாழ்கிற அந்த இல்லற வாழ்க்கைக்கு 18 அதிகாரங்களுமாக 133 அதிகாரங்களில் வாழ்வினுடைய அனைத்து விழுமியங்களையும் அங்கே திருவள்ளுவர் படித்து காட்டியிருக்கிறார். திருக்குறள் உலக அறை இலக்கியங்களிலே தனித்து நிற்பதற்கு காரணம், எந்த சூழலிலும் மனிதன் தன்னுடைய நிலையிலிருந்து தாழாமல், தான் மேற்கொண்டு ஒழுகிற ஒழுக்க நெறியிலிருந்து சிதறிவிடாமல், தளர்ந்து விடாமல் வாழ வேண்டும் என்பதை உறுதியாகச் சொல்கிறது. எந்த சூழலிலும் தன் உயிரை காக்க, தன்னை சார்ந்தனுடைய உயிரை காப்பதற்கு கூட தீய செயல்களை, அறம் தவறிய செயல்களை செய்யக்கூடாது என்று சொல்கிறது. என்றால் பசி காண்பானாயினும் செய்யற்க சான்றோர் பழிக்கும் வினை என்று சொல்லுகிறார் வள்ளுவர். அறத்திற்கெல்லாம் தலையாய் அறம் மனத்தில் தூய்மையாக இருப்பது. பொன்னும் பொருளும் கொடுக்க இயலவில்லை என்றாலும் கூட நீங்கள் நல்ல சொல்லை சொன்னால் உங்களுடைய சொற்களே உங்களுக்கு அறம் வைக்கும். அல்லவே தேய அறம்பிருக்கும் நல்லவை நாடி இனிய சொல்லின் என்று இனிய சொற்களால் அறத்தை பெருக்க முடியும் என்கிற ஒரு அருமையான செய்தியை சொல்லியிருக்கிறார். எனவே அரசனுக்கான அறிவுரைகள், அமைச்சருக்கான தகுதிகள், நட்புக்கான மேன்மைகள், எங்கே நாட்டினுடைய நாடன்ப நாடா வளர்த்தன, நாடல்ல நாடி வளர்ந்தரு நாடு என்று வள்ளுவர் சொல்லுகிறார். இன்றைக்கு 20ஆம் நூற்றாண்டில் பொருளாதாரத்திலும் வணிகத்துறையிலும் எந்த நாடு உயர்ந்த நாடு என்று சொன்னால், எந்த நாடு அதிகமான ஏற்றுமதிகளையும் குறைந்த இறக்குமதிகளையும் செய்கிறதோ அதுதான் பொருளாதாரத்தில் சிறந்த நாடு என்று சொல்லுகிறோமே. இந்த கருத்தைத்தான் நாடென்ப நாடா வளர்த்தன, நாடல்ல நாடி வளர்ந்தரும் நாடு, பிற நாட்டிலிருந்து தனக்கு தேவையானவற்றை நாடுகிற நாடு நல்ல நாடு இல்லை என்று சொல்லுகிறார். மிக அருமையான செய்தி. எனவே வள்ளுவத்தைப் போலவே நாலடியாரும் ஆளும் வேலும் பல்லுக்கு உறுதி, நாளும் இரண்டும் சொல்லுக்குருதி என்று சொல்ற பழமொழிகளே இந்த நாளும் என்பது 4 அடிகளை கொண்ட நாலடியாரைத்தான் குறிப்பிடுகிறது. எனவே 18 கீழ்கணக்கு நூல்களில் 11 அறநூல்கள், 6 அகநூல்கள். தினைமாலை 50, தினைமாலை 150 என்று அந்த அகப்பாடல்களையெல்லாம் இங்கே 6 நூல்களிலே படித்திருக்கிறார்கள்.
ஒரே ஒரு புறநூல் பொய்கையார் பாடியிருக்கிறார். கணைக்கால் இரும்புரை என்கிற சேர மன்னனுக்கும் சோழன் செங்கணானுக்கும் இடையே ஏற்பட்ட அந்த போர் நிகழ்ச்சியை பற்றி, யானை போரை பற்றி, யானை போருடைய சிறப்பை பற்றி நான்கு வெண்பாக்களிலே அங்கே எழுதியிருக்கிறார் பொய்கையார். மிக அருமையான கற்பனை சுவையும் ஊமை நயமும் மிகுந்த அந்த கலவழி நாற்பது மிக அருமையாக இருக்கிறது. இன்னா நாற்பதும் இனிய நாற்பதும் இன்றைய வாழ்க்கைக்கும் கூட வழிகாட்டுகிற மிக எளிமையான செய்திகள். திரிகடுகும் சிறுபஞ்சம் மூலம் ஏலாது என்கிற மருந்து பொருள்கள் எல்லாம் எங்கு எப்படி உடல் நோயை போக்குமோ அதே போல இந்த நூல்களில் இருக்கிற நல்ல அருமையான கருத்துக்கள், அறநெறி கருத்துக்கள், மனித மனத்தின் அறியாமையாகிய நோயை போக்கும் என்கிற உயர்ந்த கருத்தை பதிவு செய்திருக்கின்றன இந்த பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் எல்லாம். இன்னும் அதற்கு அடுத்தபடியாக வருகிறது சிலப்பதிகாரம் மணிமேகலை என்கிற இரட்டை காப்பியங்கள். உலகத்திலே லத்தீனிலும் கிரேக்கத்திலும் இருக்கிற இன்னும் வடமொழியிலும் இருக்கிற எல்லா நூல்கள் எல்லா காப்பியங்களும் தொடக்கத்தில் இறைவனை பற்றியும் மன்னர்களை பற்றியும் காப்பாடிய காப்பியங்கள். ஆனால் சிலப்பதிகாரம் முதற் காப்பியும் முத்தமிழ் காப்பியும் மூவேந்தர் காப்பியும் சமய பொறமையை சமய நல்லிணக்கத்தை நமக்கெல்லாம் இன்றும் எடுத்துவதி கொண்டிருக்கிற அந்த காப்பியம் எதை பற்றியது என்று சொன்னால் அது ஒரு குடிமக்கள் காப்பியம், மக்கள் காப்பியம். வணிக குடியிலே பிறந்த ஆணும் பெண்ணும் தலைவரான் தலைவனும் தலைவியாக கொண்டிருக்கிற அந்த காப்பியம் மூன்று உயர்ந்த குறிக்கோள்களை சொல்கிறது. அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாவதும், உரைசால் பத்திரிகை உயர்ந்தோர் ஏற்றலும், ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டுதும் என்கிற உயர்ந்த அந்த மூன்று கருத்துக்களை சொல்வதற்காக மூவேந்தருடைய தலைநகர்களிலே தன்னுடைய காண்டங்களுக்கு பெயராக அமைத்திருக்கிறார் இளங்கோவடிகள். அவர் மதுரை, புகார், வஞ்சி என்று மூவேந்தருடைய நாட்டு தலைநகரங்களையே காண்டங்களுக்கு புகாராக வைத்து மூன்று காண்டங்களில் 30 காதைகளை முத்தமிழிலே வடித்து தந்திருக்கிறார். சிலப்பதிகாரத்துடைய அரங்கேற்று காதை தமிழனுடைய இசை கருவூலம், நாட்டிய செல்வங்களை எல்லாம் அதிலே பதிவு செய்து வைத்திருக்கிறார். எனவே தமிழனுடைய வாழ்வியல் கூறுகளை எல்லாம் பதிவு செய்து அக்காலத்து மக்களுடைய நம்பிக்கை சமய சடங்குகள் எல்லாவற்றையும் அக்காலத்தில் நிலவிய சமண மதம், சாக்கிய மதம், சைவம், வைணவம் என்று அனைத்து மத செய்திகளையும் அவர் வாழ்வில் கண்ட அனைவரையும் அங்கே பதிவு செய்திருக்கிற தமிழரின் வாழ்வை தமிழ் காப்பியமாக பதிவு செய்திருக்கிற முதல் காப்பியம் சிலப்பதிகாரம். அதற்கு அடுத்தபடியாக ஒரு தவச்செல்வி, ஒரு அறச்செல்வி, உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே உண்டி முதற்றிய உலகம் என்ற மக்கள்கிற வாழும் மக்களுடைய பசிப்பிணியை போக்க வந்த ஒரு தவச்செல்வியா நம்முடைய மணிமேகலை பற்றிய காப்பியமாக இருக்கிறது. அழகுமிகு இளவரசன் ஒருவன் அவளை தேடி ஓடி வருகிறான். அழகுமிகு இளவரசன் ஒருவன் காதலிப்பதற்கு காத்திருந்தாலும் இவளை நாடி ஓடி வந்தாலும் இந்த இல்லற வாழ்க்கை வேண்டாம், இந்த வாழ்க்கையிலே துன்பப்படுகிற மக்களுக்கெல்லாம் நான் தொண்டு செய்ய வேண்டும் என்று காணார் கேளார் கால்முடப்பட்டோர் ஊர் ஊராங்கன் உருவசி உழந்தோர் யாரும் இன்மையின் அரும்பிணையுற்றோர் இடுவார் தேர்ந்தாங்க இருப்பார் பலரால் யாராவது எதுவும் தரமாட்டார்களா என்று காத்திருக்கிற அந்த மக்கள் காணார் கேளார் கால்முடப்பட்டோர் இடுவார் தேர்ந்தாங்க இருப்பார் என்று இருக்கிற அந்த சூழலில் அவர்களுக்கெல்லாம் தன்னுடைய அமுத சுரபியால் வாரி வாரி அன்னமிட்டு பசிப்பிணியை போக்க வந்த பசுப்பிணி மருத்துவியா மருத்துவச்சியாக அங்கே மணிமேகலை திகழ்கிறாள். அதற்கு அடுத்தபடியாக அந்த செவ்வியல் நூல்களிலே நாம் பார்ப்பது நம்முடைய முத்தொள்ளாயிரம். முத்தொள்ளாயிரம் கிபி 6 நூற்றாண்டிலே தோன்றியது என்று சொல்லுகிறார்கள். அதிலே சேர சோழ பாண்டிய மன்னர்கள் மூவரும் ஒருங்கு வைத்து மூவரையும் ஒருங்கு வைத்து பாடிய அந்த புலவர் பெயர் தெரியவில்லை. ஒவ்வொருவருக்கும் 900 பாடல்களாக 3900 கொண்ட நூலாக அது அமைந்திருக்கும் என்று கருதப்படுகிறது. ஆனால் இன்றைக்கு 122 பாடல்கள் தான் அதில் கிடைத்திருக்கின்றன. வெண்பாவிலேயே கற்பனையும் காதல் சுவையும் தமிழ் சுவையும் ஒருங்கே அமைத்து பாட முடியும் என்கின்ற உயர்ந்த செய்தியை இந்த முத்தொள்ளாயிரம் நமக்கு எடுத்து சொல்கிறது. கற்பனை நயம் மிகுந்த அருமையான கற்பனை நயங்கள் மிக அருமையாக இருக்கின்றன. இந்த மூன்று சங்கங்களையும் பற்றி தொகுத்து சொல்லுகிற ஒரு நூலாக இறைநார் கலவியில் நூல் இருக்கிறது. இதை சிவபெருமானே எழுதி தந்தார் என்கிற பொருளில்தான், முதல் சங்கத்துக்கு தலைமையேற்ற சிவபெருமானே எழுதினார் என்கின்ற பொருளில்தான் இறைநார் என்று அந்த இறைவனுடைய பெயரியலே இந்த நூல் வழங்குகிறது. இதில் இருக்கிற நூற்பாக்கள் தான், இதில் உள்ள நூற்பாக்கள் தான் மூன்று சங்கங்கள் பற்றிய செய்திகளை சொல்லுகின்றன. முதல் சங்கம்
தென்மதுரிலையும் இரண்டாம் சங்கம் கபாடமரத்திலும் மூன்றாம் சங்கம் இப்பொழுது இருக்கிற மதுரையும் நடந்தது என்று சொல்லி இந்த ஒவ்வொரு சங்கத்திலும் இருந்த புலவர்கள் எண்ணிக்கை அந்த சங்கம் இருந்த காலம் அவற்றிலே தலைமை தாங்கியவர்கள் இயற்றப்பட்ட நூல்கள் எல்லாவற்றையும் சொல்கிறது. எனவே இந்த வகையில் இறைநார் கலவியல் அகப்பொருள் நூல்தான் நமக்கு சங்கங்களுடைய செய்திகளையெல்லாம் தொகுத்து சொல்கின்றது. எனவே தொல்காப்பியம் தொடங்கி 900 வரையில் இருக்கிற 41 நூல்கள்தான் தொல்காப்பியம் என்கிற இலக்கணம் தொடங்கி 900 என்கிற கற்பனை சுவை மிகுந்த இலக்கியம் வரையில் இந்த 41 நூல்களை நாம் செம்மொழி இலக்கியங்கள் செவ்வியல் இலக்கியங்கள் என்று சொல்லுகிறோம். இந்த செவ்வியல் இலக்கியங்களுடைய தனிச்சிறப்பு உலக மக்கள் இன்றைக்கு ஐரோப்பாவிலே வாழ்கிற நவீன மொழி பேசுகிற ஐரோப்பியர்கள் அவர்களுடைய பழம் இலக்கியங்களை பழம் பெருமையை தோற்றுவாயை பண்பாட்டு கூறினுடைய தோற்றத்தை காண வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு அவர்கள் பேசுகிற மொழியிலே அவற்றை காண முடியாது. உலகத்திலே வடமொழியாக இருந்தாலும் எந்த மொழியாக இருந்தாலும் இன்றைக்கு அவர்கள் பேசுகிற மொழியிலே அந்த சிறப்புகள் இல்லை. உலகத்திலேயே தங்களுடைய மூதாதையருடைய சிறப்புகளை தங்களுடைய முன்னோர்களுடைய வாழ்க்கை சிறப்புகளை எல்லாம் படிக்க வேண்டும் என்று சொன்னால் இன்று நாம் பேசுகிற மொழியிலேயே அவற்றை படிக்க முடியும் என்கிற ஒரு அரிய வாய்ப்பும் சிறப்பும் தமிழர்களுக்கு தான் இருக்கிறது. 2500 ஆண்டுகளுக்கு முன்னால் எழுதப்பட்ட தொல்காப்பியத்தில் இன்றைக்கு நாம் பேசுகிற மொழிதான் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் உலக மொழிகளிலேயே தமிழ் உயர்தனி செம்மொழியாக திகழ்வதற்கு இதுதான் காரணம். எல்லா செம்மொழிகளையும் விட தமிழ் உயர்தனி செம்மொழியாக திகழ்கிறது என்பதை தி பிரைமரி கிளாசிக்கல் லாங்குவேஜ் ஆஃப் த வேர்ல்டு என்று தேவனைய பாவாணர் இங்கே சுட்டி காட்டியிருக்கிறார். எனவே செம்மொழி இலக்கியங்கள் தமிழருடைய பழம் பெருமையை உலக குடிகளிலேயே முதற் குடியாக மூத்த குடியாக இருந்த தமிழுடைய சிறப்பை எடுத்து காட்டுகின்றன. கல் தோண்டி மண்தோன்றா காலத்தை வாளோடு முன்தோன்றிய மூத்த குடி என்று புறப்பொல் வெண்பாமானே தமிழருடைய சிறப்புகளை எடுத்துச் சொல்கிறது. தமிழன் சாதாரணமாக தோன்றவில்லை, தமிழன் வாளோடு தோண்டினான், ஒளி மிகுந்தவனோடு தோண்டினான், அரசருடைய அறிகுறியாக இருக்கிற வாளோடு தோண்டினான் என்று சொன்னால் இந்த இனத்தினுடைய பெருமையையும் இந்த இனத்தினுடைய சிறப்புகளையெல்லாம் பதிவு செய்திருக்கிற மிகச்சிறந்த ஒரு இலக்கியங்களாக செம்மொழி இலக்கியங்கள் திகழ்கின்றன. எனவே 2500 ஆண்டுகளுக்கு முன்னால் நமக்கு கிடைத்திருக்கின்ற முழுமையாகவும் முதன்மையாகவும் கிடைத்திருக்கின்ற தொல்காப்பியம் தொடங்கி தமிழில் சமய இலக்கியங்கள் வரையில் சமய இலக்கியங்களுக்கு முன்னால் தோன்றிய இலக்கியங்களையும் இலக்கணங்களையும் நாம் செவ்வியல் இலக்கியங்கள் என்று சொல்லுகிறோம். தொல்காப்பியம் 8 தொகை 10 பாட்டு 15 கீழ்கணக்கு நூல்கள் அவற்றோடு இரட்டை காப்பியங்கள் இறைநார் கலவியல் உரை 900 என்று இந்த 41 நூல்களை மட்டும்தான் இப்பொழுது நாம் செவ்வியல் இலக்கியங்கள் என்று வைத்திருக்கிறோம். தொல்காப்பியம் வடித்து தந்த இலக்கிய கூறுகளான இலக்கியம் பாடுவதற்கு பொருளான அகம் புறம் என்பது சங்க இலக்கியங்களிலே பாடுபொருளாக இருந்தது. அவை பின்னால் சங்க மருவிய காலத்தில் தமிழருடைய வாழ்க்கையில் தோன்றிய விழுமியங்களான நீதி நெறிகளையும் பாடுகின்ற நூல்கள் 11 நூல்கள் தோன்றின. அதிலேயும் 6 நூல்கள் அகநூல்கள் இருக்கின்றன. கார் 40, திணைமொழி 50, திணைமொழி 70, திணைமாலை 50, திணைமாலை 150, கைநிலை என்று 6 நூல்கள் அகநூல்கள் இருந்தன. அங்கேயும் தமிழருடைய காதல் வாழ்க்கையை இல்லற இன்பத்திலே இருவரும் கூடி மகிழ்ந்து துய்த்த அந்த இன்பத்தை எடுத்துரைக்கின்ற முயற்சியிலே தமிழினுடைய மேம்பட்ட காதல் சுவையை அந்த 6 இலக்கிய நூல்களும் படித்து காட்டுகின்றன. தமிழரின் போர் மரத்தை வெளிப்படுத்துகிற கலவடி 40 இருக்கிறது. அதற்கு பின்னால் இரட்டை காப்பியங்கள் வருகின்றன. முடியுடை வேந்தர் மூவரையும் பாடுகின்ற 900 வருகிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக 3 சங்கங்கள் இருந்தன என்பதை நமக்கு எடுத்துரைக்கின்ற இறைநார் கலவியல் என்கிற அந்த நூல் எப்பொழுது தோன்றியது என்று தெரியவில்லை. ஆனால் இறைநார் என்றால் முதல் சங்கத்திற்கு தலைமை ஏற்றிருக்கின்ற நம்முடைய திரிசடை கடவுள் என்கிற சிவபெருமானைத்தான் இறைநார் என்கிற சொல் குறிக்கும். அவரால் அருளப்பெற்று
கிபி இரண்டாம் நூற்றாண்டுகளிலிருந்து வழி வழியாக சொல்லப்பட்டு வந்து அது நக்கீரரார் நக்கீரர் அதற்கு உரை செய்தார் என்பதனால் அதில்தான் முதல் இடை கடை சங்கங்களுடைய வரலாறுலாம் தொகுத்து சொல்லப்படுகிறது. எனவே உலக இலக்கியங்களிலே மிகவும் உயர்தனி செம்மொழி இலக்கியங்களாக திகழ்கிற தமிழ் இலக்கியங்கள் வகுத்து தந்த இலக்கிய வடிவங்களும் இலக்கிய விழுமியங்களும் இலக்கிய பாடுபொல்களும் இன்றளவும் அந்த இலக்கியத்தின் வடிவம் உரைநடையாகவும் நாவலாகவும் புதினமாகவும் சிறுகதைகளாகவும் இன்னும் வடிவங்கள் மாறினாலும் வண்ணங்கள் மாறினாலும் வாழ்க்கையினுடைய சூழல் மாறினாலும் இலக்கிய தனி மனித வாழ்வின் சமுதாய வாழ்வின் நாட்டு வாழ்வின் அங்கமாக இருக்கிற அகமும் புறமும்தான் காதலும் வீரம்தான் இன்றும் இலக்கியத்தினுடைய பாடுபொருளாக இருக்கிறது என்று சொன்னால் தமிழ் செம்மொழி இலக்கியத்தினுடைய செழுமையும் நீடித்த தன்மையும் எட்டர்னல் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்களே எல்லா காலத்துக்கும் பொருந்துகிற தன்மையுடைய செவ்வியல் இலக்கியங்களே தமிழ் இலக்கியம் பெற்றிருக்கிறது என்பதிலே நமக்கெல்லாம் பெருமை என்று சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேங்க. சோ இந்த வீடியோ மாதிரி வேற ஒரு புது வீடியோவோட உங்களை நான் சந்திக்கிறேங்க.